திருச்சிற்றம்பலம் பிச்சாண்டம்பாளையம் பேரியல் வாழ்க்கை நச்சாண்டனம் குருசில் நன்றான குருநாதர் இச்சகத்தில் இறை துணை நிலை சிவமையாவின் விச்சாண்ட திருவடியை விரும்பி வாழ்வாம் கருத்த இரும்பை கனகமயமாக்குதல் போல் சிறுத்த நம்மை பேருருவாய் செய்தாரை வருத்த விதை போல் வரும் பிறப்பை வேறறுத்த வேதியரை புதைமணத்துள் எப்போதும் போல் பருவான பெரியாய்வாளைய துதித்தே உருவான திருமேனி உயர்வாக தாம் கொண்டார் திருவான வாழ்வுவர தேர் ஞானம் உபதேசித்த குருவான நஞ்சப்பன் குறைகளல் போற்றுவோம் சிற்றம்பலம் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அயிலாண்டீஸ்வரி தாயிடனவர் ஆணைக்கானல் திருவடிகளையும் என்னை இந்த நன்னடியிலே ஆற்றுப்படுத்திய சித்தாந்த செம்மல் சிவமையா நஞ்சப்பையா சின்னியப்பனாரையா போன்ற ஞானாசிரிய பெருமக்கள் திருவடி தாமரைகளையும் மனமொழி மெய்கள் நாளே வழங்கி வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனமொழி மெய்கள் நாளே வழங்கி வரவேற்புரை தொடங்கியிருக்கிறோம். இன்பு சார்ந்த பெருமக்களே, இன்றைய நாள் ஒரு பொன்னாள். உலகத்தில் எத்தனையோ புராணங்கள் இருக்கு. ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு கதையை சொல்லும். ஒவ்வொருத்தரும் தவம் செய்து பல்வேறு நிலைகளை பெற்றிருக்கிறார்கள், இல்லைனா பல்வேறு போர்க்கருவிகளையும் பல்வேறு ஆயுதங்களையும் இறைவனை வேண்டி தவம் இருந்து பெற்றிருக்கிறார்கள். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா புராணமும் சொல்லுது. ஆனால் உலகத்திலேயே எல்லா புராணமும் இறைவனை தேடி நின்று அவனை வழிபாடு செய்த கதைகளை சொல்லிக்கொண்டிருக்கையிலே இறைவன் அடியார் வீட்டு வாசலில் காத்து கிடந்த வரலாறை சொல்லக்கூடிய ஒரே புராணம் நம்முடைய பெரிய புராணம் தான் இந்த உலகிலே, வேற எந்த புராணமும் கிடையாது. அந்த புராணத்தை நல்கிய சேக்கிழார் விழா என்று நாம் தொடங்க இருக்கிறோம். அது நம்மால் முடிந்த கடப்பாடு. வாரியார் சாமி தான் அடிக்கடி சொல்லுவார், உலகத்தில் ஏழு கண்டத்திலையும் தமிழகத்தை தவிர ஞானிகள் எங்கும் தோன்றவில்லை. அது உண்மைதான். இன்று வரை தமிழகத்தை தவிர உலகத்தில் எங்கும் ஞானிகள் தோன்றவில்லை. 18 சித்தர்கள், ரிஷிகள், 33 கோடி தேவர்கள், 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இன்னும் எத்தனையோ ஓர் இன்னை வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு வரை வள்ளலார், நம்முடைய பாம்பன் சுவாமிகள், எத்தனையோ ஞானிகள் நம் தோன்றி கொண்டே தான் இருக்கிறார்கள். அத்தனை வரலாற்றையும் உள்ளடக்கியது இந்த தமிழகம் மட்டும்தான். அந்த தமிழகத்திலே நம்முடைய ஞாயின்மார் வரலாறை சீர்தூக்கி நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி நம்மையெல்லாம் பண்படுத்திய ஒரு பேராளன், இந்த உலகத்திலேயே தெய்வ புலவர் என்று சொல்லக்கூடியவர், இந்த உலகத்தில் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை ரெண்டே பேர் தான் தெய்வ புலவர்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் திருவள்ளுவர், இன்னொரு நாம் தெய்வ சேக்கிழார். அவருடைய விழா எடுப்பது இங்கு பெரும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதற்காக வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும், வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் 1000 ஆண்டு வரலாற்றை பிளிவை நமக்கு காட்டியது இந்த பெரிய புராணம். அந்த புராணத்தை நமக்கு இனிமையாக, அந்த புராண கருத்துக்களை இனிமையாக நமக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா, நம் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் ஐயா அவர்களை திருவடி பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இங்கே வந்து பள்ளி குழந்தைகள் இன்னிசை பாடி நம்மளை எல்லாம் இதுபோல் நாமளும் பாட வேண்டும் என்ற உணர்வை தந்துள்ளார்கள். அந்த பள்ளி குழந்தைகளும் ராமகிருஷ்ணா பள்ளி, நல்லூர் அரசு பள்ளி, தீவிகாசினி பள்ளி ஆகிய பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும், மிருதங்க வித்வான் அவர்களையும், சிவசங்கர் அவர்கள் ஐயா அவர்களையும், ஓதுவார் ராணி கனகராணி அவர்களையும் மற்றும் அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, மேலும் இந்த மண்டபத்தை நமக்கு இந்த மண்டபத்திலே தான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நம்மளை அன்புடன் பணித்த இந்த மண்டப நிர்வாகி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, மேலும் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் உமாமகேஸ்வரி அம்மா அவர்கள், அவர்கள் காரைக்கால் அம்மையார் என்ற ஒரு மிகச்சிறந்த பட்டத்தை பெற்றவர்கள். அவர்கள் பல சைவ தொண்டை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களும் இங்கே வந்திருப்பது நமக்கு பெருமகிழ்ச்சி. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த மண்ணிலே நாம் பிறந்திருப்பது என்பது ஒரு பெரிய தவம்.
நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார், வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று சொல்கிறார். இப்போ எத்தனையோ பிறப்புகளை கடந்து நாம் மனித பிறப்புக்கு வந்திருக்கோம். அதுலேயும் தமிழகத்தில் பிறந்திருக்கோம். அதுலேயும் திருநீறு உருத்ராக்கமணிந்து சிவபெருமானை வழிபடுமாறு பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் பல கோடிக்கணக்கான பிறப்புகள் நாம் செய்த புண்ணியம். அது கடுகளவு, இறைவனுடைய கருணை மலையளவு. இது ரெண்டும் சேர்ந்ததுனால இந்த தென் தமிழகத்தில் நாம் பிறந்து இந்த நம்முடைய ஞானாசிரியர்களாகிய 63 நாயன்மார்களை வரலாற்றை தெரிந்து நாம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள இங்கு இறைவன் நம்மளை எல்லாம் ஒன்று கூட வைத்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நன்றியை செலுத்தி வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவடி தாமரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி வருக வருக என்று நம்முடைய ஆடலுள்ளான் அறக்கட்டளையின் சார்பாகவும் சபரி டைமண்ட்ஸ் ஜுவல்லர்ஸ் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுரேஷ்குமார் அண்ணா அவர்களே.